கிராமங்கள் மற்றும் ஊரகப் பகுதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான கொள்கை உருவாக்கங்களில் புத்தாக்க முயற்சிகளுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவின் வார்த்தாவில் உள்ள மகாத்மா காந்தி சர்வதேச ஹிந்தி பல்கலைக்கழகத்தின் கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், கிராமப்புற தொழில் நிறுவனங்களும் கதர் துறையும் ஓராண்டிற்கு 88,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயை ஈட்டித் தருவதாக குறிப்பிட்டார். கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலம் அதற்கான கொள்கைகளில் புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் இதனை மேலும் அதிகப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அவர்கள் சிறந்த முறையில் சந்தைப்படுத்துவதன் மூலம் நல்ல விற்பனையை காண முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி, வினோபா பாவே, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா, ராம் மனோகர் லோஹியா மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோரின் கொள்கை தத்துவங்களை நினைவு கூர்ந்த அவர், கிராமப்புற ஏழை எளிய மக்களின் உயர்வே அவர்களின் நோக்கமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். கிராமப்புறங்களிலேயே வேலைவாய்ப்பை உறுதி செய்தால் மட்டுமே அவர்களின் நோக்கம் முழுமை பெறும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். சிறு குறு நடுத்தர துறைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% பங்களிப்பதாக குறிப்பிட்ட அவர், இதனை 40% அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கிராமப்புற ஏழைகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கத்திய சிந்தனைகளுக்கு ஆதரவாக இல்லை என்றும் கிராமங்களை நவீனமயமாக்குவதையே விரும்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த காலம் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான காலம் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார்.